ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விளாக்கில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விளாகு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேங்க. என்னோடய சமையல் ஒர்க்கு வந்து ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. மணி அந்த அன்னைக்கு வந்து டியூட்டிக்கு போவார், ஸோ வந்து அவருக்காண்டி வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் வந்து பிள்ளைங்க லீவு அப்படின்னம்னா நல்லா ஒரு 7:00 வரைக்கும் நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்குறது, மறுநாள் வந்து காலையில் எந்திரிக்கவே முடியறது இல்லைங்க. அத்தை வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்கள்ல, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பழைய பிளாஸ்டிக்ஸு, இந்த ஆயில் டப்பா இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவும் சேர்ந்து வந்து அவங்க பொருளெல்லாம் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்ஸு, சேரு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சாதம் வடிக்கிற அளவுக்கு ஒரு சின்ன குண்டாவே இல்லைங்க, அதனால் வந்து அந்த குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட புது மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா லென்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு, அது கீழே வச்சா கிராச் ஆயிரும் அப்படின்றனால ஏதாச்சும் கிளாத் வச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். மணிட்ட சொன்னனால வந்து அதுக்கு தனியாக வந்து இந்த டெம்பர் மாதிரி ஒரு லென்ஸ் இருக்குல்லங்க, அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தாரு. வந்தது 2-3 ஆயிடுச்சுங்க ப்ராடக்ட்ஸ் வந்து, அதை மாட்டி தரதுக்கே லேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையை எனக்கு இதை முதல்ல பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அதை உட்கார வச்சுருக்கேன். அந்த லென்ஸ் வந்ததில் வந்து சின்ன டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பாரு. எங்கே அப்படி சும்மா வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ ஏதோ ஒன்று எடுத்துப்பார். இல்லை, இது எடுத்தாலும் கிளாரிட்டி எடுக்காத, அப்படியே ரிட்டர்ன் போட்டுவிடு. இது எப்படி ரிட்டர்ன் போடுதா? ஏன் ஆனால் நடுக்கொண்டு ஒரு ஓட்டை இப்படி. ஆமாம், அமேசானில் இல்லைன்ட்டேன். பேக் கவர் இது எப்படி கொடுத்துருக்காங்க தெரியல. கவர் என்ன அந்த கலர்ல பச்சை கலர் சிங்குச்சான் இருக்கு. விழுந்தாலும் ஒண்ணும் பண்ணாதுல, இப்ப ஓட்ட மறந்துச்சா? ஆமா, எங்க ஃபிளாஷ் ஆன் பண்ணு. அந்த பிளாஸ்க் கேட்ல ஆன் பண்ணு பாப்பா. இதுக்கு இந்தல ஒரு ஓட்ட குடுத்துட்டாங்க. இல்ல மீனா, கவர்ல ஒரு ஓட்ட குடுத்துட்டாங்க. இது கா ஏர் போறகா. انا கரெக்ட்டா அந்த ஓட்ட மேட்ச் ஆயிடுச்சு. சரி, எங்க ஆன் பண்ணிக்கிடு. நல்லா இருக்கு. மணி வந்து டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் என்னோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பாப்பாவையும் வந்து தூங்க வச்சுட்டேங்க. தம்பியவங்க ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து தேர்ஸ்டேவே இருந்துச்சுங்க, என்னால் அப்போ வந்து போக முடியல, அதனால் சரி ஃப்ரைடே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பியை கூப்பிட்டு வந்து கிளம்பிட்டேன். எக்ஸாம் முடிஞ்சலைங்க, அதோட ரிசல்ட்டுக்காக கூப்பிட்ருக்காங்க. நேற்று ஆக்சுவலாக போயிருக்கணும், என்னால் கொஞ்சம் போக முடியல, அதனால் இன்றைக்கி போகிறோம். நானும் ருத்வினும் போலாமா? உன்னை விட்டு வந்துடுவா? சரி, வாங்க அப்படியே ஸ்கூலில் போய் பார்ப்போம். பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் எக்ஸாமோட ரிப்போர்ட் கார்டு வந்து கொடுக்கறக்காக. அதில் ப்ரொமோட்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் கார்டில் வந்து போட்டுட்டு குரூப் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருந்துச்சு, அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் அப்படியே வாங்கிட்டு தம்பி கூப்பிட்டாங்க வந்து நான் கிளம்பிட்டேன். என்னது திருப்பத்தர்லையா? ரித்வின் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இங்கேயே ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பிக்கு அங்கே ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவனே இப்போல்லாம் எண்ணெய் பார்த்தோன்னே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். முன்னெல்லாம் ஜூஸு தான் வேணும்னு சொல்லிட்டு இருப்பான், இப்போ பரவாயில்ல அவனுக்கே இந்த எண்ணெய் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. பாப்பா காய்ச்சலா? நானும் அண்ணாவும் உன்னை விட்டுட்டு அண்ணா அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன்ல. பாப்பாவுக்கு வேற காய்ச்சலுங்க, 2 நாளாக விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்கலாம். ஊற்றி விட்டுட்டு
ஃபுல்லா சிரிக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் பாப்போமா? இந்தா காய்ச்சல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பாப்போமா. உனக்கு எப்படி காய்ச்சல் அடிக்குது? நேற்று எப்படி ஊசி போட்டாங்க? ஊசி எல்லாம் போடலாங்க சொல்லிட்டு இருக்கா. டெம்பரேச்சர் பாப்போமா இப்பயும். செம்ம எடுத்துட்டு வந்து கை க்ளோஸ் பண்ணு. கிரி காய்ச்சல் அடிக்குது பாருங்க. இந்த சம்மரில் 101 ஆனால் விளாட்ற. ஆ நீ என்ன பண்ணுறது? பாப்பா கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாப்பாவுக்கு வந்து ஈர துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அவள் கூட வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தேன். ருத்தினவங்க ஸ்கூல்லலாம் டெய்லியும் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அசைன்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, இவன் தான் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தனால நீ இதை பண்ணாட்டி நான் திரும்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னனால அவள் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். இங்கே எழுதி கொடுத்துருக்கேன், இதை பார்த்து. ஆமாம், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, சாட்டர்டே. இப்போ கரெக்டாக டைம் வந்து காலையில் 7:00. நானும் அப்பா மட்டும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் அடிக்கடி ஹெட்ஏக் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது லாஸ்ட் டைம் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். அது எதனால் அப்படின்றது அவங்க ஆக்சுவலாக வந்து ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் தான் வந்து போகலை, ஏன்னா இப்போ பெயின் இல்லைல்ல, இப்போ பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். டேப்லெட் போட்டால் மட்டும் கேட்குது, இல்லாட்டி திரும்பியே 2-3 நாளில் அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. சரி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி இப்போ நான் அப்பா மட்டும் கிளம்புறோம். மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டார், டியூட்டிலேருந்து வருவார். பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு தான் போகிறேன். ரித்வின்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் போயிட்டு வந்துடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிமான்னு சொல்லியிருக்கான். இப்போ விட்டுட்டு தான் போகணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும், பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. சரி நாங்கள் போய் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க என்னன்றதை. மேபி வந்து ரிப்போர்ட் இன்றைக்கே கொடுத்துருவாங்களா இல்லை நாளைக்கு தான் தருவாங்களான்னு தெரில. மேக்ஸிமம் ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு இந்த சம்மருக்காக வருதோ அப்படின்றதான் என்னோடய டவுட்டு. மெயினாக மொபைல் பார்க்குறனாலே கூட ஹெட்ஏக் அதிகமாக வரலாம். அதுக்காண்டி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னால் ரெகுலராக வீட்லேயும் போட முடியலங்க ஸ்பெக்ஸ். மெயினாக அதாக கூட இருக்கலான்னு எனக்கு தோணுது. சரி என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ போக போகிறோம். அம்மா வந்து சொன்னேன், வந்து உன்னை நான் வந்து அபூரா கூட்டிகிட்டு போய் அப்பாவை கார் ஓட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். சரியா? ஆ பாப்பாவை அழுக விடாமல் பார்த்துக்கணும். என்ன பண்ணணும்? என்ன அங்கெல்லாம் வரக்கூடாது தம்பி. நான் போய் 1 மணி நேரத்தில் வந்துடுவோம்லப்பா. ஆ 10 மணிக்கெலாம் வந்துடுவோம். நீ அவங்க சாப்பிட்டு திரும்பி விளையாண்டுட்டு இருங்க. தாங்க அண்ணனை பார்த்துக்க, அண்ணனை பார்த்துக்க. அண்ணனை அடிக்கக்கூடாது சரியா மகியம்மா? அடிக்கக்கூடாது நம்ம பாப்பா இல்லை. அண்ணனை பார்த்துக்க சரிமான்னு சொல்லு. பால் அஜி ஊத்தி தரும், ரைடர் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க பாருங்க. அத்தை வந்து பாப்பா பார்த்தா அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு பால் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரித்வின்கிட்டையும் திரும்பி கிளம்பிட உள்ளே போய் சொல்லிட்டு வரலங்க, சொன்னால் ரொம்ப அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நானும் அப்பா வந்து பைக்லேயே கிளம்பிட்டோம். ஸ்கேனை எடுத்து கொடுத்துட்டு சரி ஹாஃப் அன் அவர் வந்து ஃபிலிம் வர்றதுக்காக லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேப்பில் நானும் அப்பா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு திரும்பி வந்து ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு வந்து போய் கிளம்பிட்டோம். ஸ்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா ஜிஹெச்சில் தாங்க எடுத்தோம். எனக்கு நான் வந்து இஎன்டி டாக்டர்கிட்ட தாங்க பார்த்தேன். அவங்க தான் வந்து ஸ்கேனுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அவரும் வந்து இங்கே கவர்மெண்ட் டாக்டர் தான், ஆனால் ப்ரைவேட்லேயும் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எனக்கு தெரில, அப்போதைக்கு ப்ரைவேட்டில் தான் போய் அவங்கக்கிட்ட வந்து பார்த்துருந்தோம். சரி சிடி ஸ்கேன் அப்படின்றனால இங்கே வந்து கவர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபிலிம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரிஜினல் ரிப்போர்ட் வரல. வர்றதுக்கு 3 மணி ஆகும்னு சொன்னாங்க. இதை வச்சு சும்மா வந்து ஒரு கன்சல்ட் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து வச்சு கேட்டோம். பெருசாக வந்து இந்த எஃபெக்டும் இல்லை, சும்மா வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஒரிஜினல் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரிப்போர்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக ஈவினிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அது வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து வீட்டுக்கே கிளம்பிட்டோம். ஏன்னா பிள்ளைங்களும் அங்கே அழுதுகிட்டு இருப்பாங்களோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு அந்த அன்னைக்கு வந்து ரெஸ்ட்டு. ஸோ வந்து அவர் எப்பயும் போல் ஒரு 10:30 தான் வீட்டுக்கு வந்திருப்பார். அவர் வந்துச்சு, பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தோம். போகணும்னு அவரை பார்த்துட்டு ரிட்வீன் பண்ணுற ரியாக்ஷனை பாருங்களே. அழுகவே இல்லையா பாப்பா? அம்மா இங்க, ஏய் அம்மா இங்க, அம்மா இங்க, இந்த அம்மா இங்க. எங்க சாமி அம்மா? உனக்கு யார் பிடிக்க? அழுதுகிட்டே போற ஏய் முடி, 4 முடி தான் இருக்கு எனக்கு. நீ எப்படி எழுவ? ஒரு நாள் விட்டு போனதுக்கு இப்படி ஒரு கூத்தா? அந்த பிள்ளை அழுகவே கேட்டுச்சு அம்மாவை, அம்மா ஆஸ்பத்திரிக்கு சமீபம் இவனு அழுகாம அவங்க அப்பா வந்த பின்னால ஒரே ஒட்டாரம் அழுதவே நிக்கவே இல்லை. என்னடா உங்க அம்மா கடவுக்கா போயிடுச்சு, ஒரு சொட்டு கண்ணீர் வரல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கரெக்டாக வந்தவங்க, வந்தோடனே முலாம்பழம் இருக்குது, இதை மட்டும் ஜூஸ் போட்டு கொடு, நான் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் நேரம் நானும் உட்காந்துட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஜூஸை போட்டு கொடுத்தேன். ஜூஸை குடிச்சிட்டு சரி நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், ஈவினிங் தான் ரிப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு போய் தூங்க போகிறாரு. மதிய லஞ்சையே சாப்பிட்டு நானும் மணி அப்பா பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களையும் சேர்த்து எதை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே இன்னும் ஆதார் கார்டு எடுக்கவே இல்லைங்க. அப்பா நானும் திண்டுக்கல்லேருந்து வரையில் வந்து அங்கே தாலுகா ஆஃபீஸில் வந்து கேட்டு வந்திருந்தோம். அவங்க வந்து ஒரு 4 மணிக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மண்டேனா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சரி ஈவினிங் நமக்கு ரிப்போர்ட் வாங்க வேண்டிய வேலை இருக்குல்ல, அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டேன். ரித்வீன் அவங்க ஸ்கூல்லையும் வந்து ஆதார் கார்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. 5 வயசுக்கு மேலே வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் கைரேகை இதெல்லாம் வச்சு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கூலில் வந்து கேட்டுகிட்டு இருந்தனால சரி இந்த லீவ்லேயே போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து எடுத்துட்டோம். இப்போ தான் தம்பிக்கு வந்து 5 வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆதார் கார்டு ரெண்டு பிள்ளைங்களுக்கு எடுத்தாச்சுங்க. மகிழினிக்கு சேர்த்து எடுத்துட்டோம். 200 ருபீஸ் வந்து அதை சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, கொடுத்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 15 டேஸில் வந்து நமக்கு அட்ரஸ்க்கு வந்துடும் சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் எடுத்துக்கலான்னாங்க. நாங்களும் ரிப்போர்ட் கேட்குறக்கு திரும்பி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ரிப்போர்ட் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே இன்றைக்கு மேலே வந்து வாங்கிக்க சொன்னாங்க. சண்டே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வந்துட்டோம். இனி மண்டே தான் போய் ரிப்போர்ட் வாங்கணும். நைட் டின்னருக்கு மாவு கொஞ்சம் இருந்துச்சுங்க, சரி மசாலா தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி அதுக்கு வந்து 5 வரமிளகாவும் ஒரு 4 சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் வந்து சின்ன வெங்காயமும் அது கூட வந்து ஒரு 5 பல் வந்து பூண்டுமே ஆட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாமே நம்ம உள்ளே ஒன்றாதாங்க போடணும். அது கூட வந்து அது கூட வந்து புளி வந்து சும்மா சின்னதாக வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட வந்து லைட்டாக வந்து சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணணும். அது கூட வந்து தண்ணி லைட்டாக போட்டு வந்து பிளெண்டரில் வந்து போட்டுக்கலாம். பவித்ரா கூட நானே வந்து பிளெண்டரில் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அரைக்க போகிறா. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வந்து டைரெக்டாகவும் தோசை மேலே போடலாம், இல்லை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவாப்பிலாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நம்ம எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா கிண்டிக்கணும். நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணும். அது நல்லா கைவிடாமல் வந்து கிளறிட்டு அந்த இது வந்து ஆடுறதுக்குள்ளே வந்து நம்ம லைட்டை வந்து தோசை பேனை எடுத்து வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு எப்படியோ உங்களுக்கு தரோம் ஆசையா. செல்ல நீங்க பண்றத பார்த்த இது மிளகா பொடி அள்ளி போட்ட மாதிரி தெரியுது. நல்லா இருக்குமா? தோசையை லைட்டாக வந்து நல்லா பெருசாக ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு முட்டையை வந்து நம்ம லைட்டாக ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி தொக்கையை நம்ம எடுத்து உள்ளே போட்டு நல்லா மசாலா தோசை மாதிரி முட்டை மசாலா தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உண்மையுமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாச்சு, பட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் யாராச்சும் தோசை பிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தோசை தான் சாப்பிடுவாங்க. மீனாவும் புது டிஷாக பண்ணியிருக்கு. மீனாவும் பவித்ராவும் சேர்ந்து என்ன வேர்த்து விரும்புறது நீங்க? தேங்காய் சட்னியும் வேணும்னு சொல்லிட்டாருங்க, அதனால் வந்து அவருக்கு தேங்காய் சட்னியும் சேர்ந்து வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு தோசை நார்மலான வந்து மசாலா மட்டும் தடவி வச்சு கொடுத்தேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்கு போட்டு கொடுத்துருந்தேன். பிள்ளைங்களும் வந்து நல்லா சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மணியுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி பாப்பாவுக்கு வந்து வெறும் முட்டை மட்டும் போட்டு ஒரு தோசை மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த தக்காளி தொக்கு ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.